Viewers, welcome to Mukki's vlog. இன்னைக்கு நம்ம சக்கர சப்பாத்தி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம நார்மலாக வந்து சப்பாத்திக்கு தரட்டுற மாதிரி மாவை தரட்டிட்டுங்க. ஒரு பால் எடுத்து நார்மலாக சப்பாத்தி பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு ஒரு தேவையான அளவுக்கு சுகர் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ போட்டுட்டு கொஞ்சம் நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஒரு ஃபோல்ட் அண்ட் இப்படி ஒரு ஃபோல்ட், இதை இப்படியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ட். ஸோ இப்போ இதை திருப்பியும் சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி அழகாக திரட்டி கொண்டு வந்துடுவோங்க. இப்போ நம்ம சர்க்கரை ஸ்டஃப் பண்ணிங்க இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு அழகாக திரட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து தவால நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம். பட் ஒரு ஹைலைட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து கீழே பண்ணணுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தவால போட்டாச்சு, கொஞ்சமாக கீ விட்டுப்போம். கீ ஆட் பண்ணால் மட்டும்தாங்க இதோட ஆக்சுவல் டேஸ்ட் உங்களுக்கு தெரிய வரும். கம்மி ஜாஸ்தின்றது வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே அழகாக அந்த சுகர்ஸ் வந்து மெல்ட் ஆகி வருது பாருங்கள். கீயோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அழகாக கேரமலைஸ் ஆகி நம்மளோட சக்கர சப்பாத்தி சுகர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பிளேட்டிங் கொண்டு போயிடுவோம். அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப 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 யம்மியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தோம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளி ஆசம் சக்கர சப்பாத்திங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப ட்ரெண்ட்ரியாக சூப்பராக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. டேக் கேர் அண்ட் பை நவ்.